இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சசதம் எபிசோடில் வந்துட்டு நம்ம அர்ஜுன் கிட்ட தமிழ் வந்துட்டு பயங்கர ஃபோர்ஸாக மிரட்டுற மாதிரி அப்படியே தீயாக பேசுகிறாரு. நீ வந்துட்டு எதுக்கு வந்த, என்ன பண்ண அப்படின்றதெல்லாம் அந்த பின்னாடி உள்ள விவரமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது என்னையும் என் தம்பியும் பிரித்து கோதையம்மா மனசில் வந்து நீ இடம் பிடிக்கணும், நீ மட்டும்தான் இந்த கம்பெனி ஆளணும், நீ தான் எல்லாத்தையும் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் நீ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அது ஒரு நாளும் நடக்கவும் விடமாட்டேன், நடக்கவும் கூடாது. இது வந்து நீ வந்து என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் நடந்துக்கிற விதமே வேறு அப்படின்ற மாதிரி அதையும் வந்து ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாரு அர்ஜுன். அப்போ கூட வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வேறு ஏதோ தமிழ் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இப்போ தான் உன்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சிட்ருக்கேன், சரஸ்வதி ஏற்கனவே சொன்னப்பெல்லாம் நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே உடனே அப்பையும் வந்து டிஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி, ஓ சரஸ்வதி சொல்லி தான் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா, அவங்களுக்கே என்னை பிடிக்கவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு தமிழ் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. சரஸ்வதி பற்றி பேசுகிறக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, யார் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி கடைசியில் தான் தெரிய வருது இந்த மாதிரி நம்ம மாமா தான் வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு நம்மச்சிக்கிட்ட உளறியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம வசுந்தரா வந்துட்டு வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு முன்னாடி சரஸ்வதி வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசி அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல டேர்ம்ஸில் இல்லை அப்படின்றத வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடு நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.